யூடியூப்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட மெயின் டெக்னிக்கல் டீம் நம்ம கேமரா ஜோஷா, அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், எல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எர்மசானியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எர்மசானிக்கு அப்புறம் ஒரு படம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்றப்போ வந்து அப்போ யாருமே யூடியூபர்ஸ் படம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு கேஸ்டிங்காக வச்சு ஒரு படம் பண்ணலாம், யூடியூபர்ஸை வச்சுமே இந்த படத்தை ஒரு டிசைன் மாதிரி ஒரு பண்ணி ஒரு படம் லான்ச் பண்ணலான்றதுக்காக தான் இந்த படமே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து யூடியூபர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. கொடைக்கானல் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே டெய்லி பரிச்சயமான முகமா இருக்காங்கன்றது எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இதுவுமே வந்து டிஜிட்டல்ல இருக்க இந்த ஒரு 20 to 30 இந்த 16 to 30 இருக்க டார்கெட் தான் நாங்கள் ஏஜ் குரூப் தான் நாங்கள் டார்கெட்டும் பண்றோம். ஸோ மோஸ்ட்லி எங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் டிஜிட்டலில் போவோம், ப்ரொமோட் பண்ணி போவோம். அதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸாக இருக்காங்கன்றனால அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த நிறைய ஆன்லைன் யூஸ் பண்ணுற பசங்க, ஜஸ்ட் காலேஜ் பொண்ணுங்க, பசங்க, ஸ்கூல் பசங்க, இவங்களை தான் நாங்கள் டார்கெட்டே மேம். நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஜிட்டல்னால ஒரு கேள்வி கேட்குறேன் சார், உங்ககிட்ட சார சார் உங்ககிட்ட நான் யூடியூப்லேருந்து வந்த நான் கேட்குறேன். எல்லாருமே தான் இந்த மூவியோட ப்ரொமோஷனுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸுக்கு வந்து 2 lakhs, 3 lakhs வந்து பே பண்ணுறாரா ஒரு ரூமர் இருக்கு. அது ரூமரா உண்மையா இல்லை ரூமரா? நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லையே. இல்லை காமனாக கேட்குறேன் உங்களோட ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி பண்றீங்களா? இல்லை இல்லை சார், இப்போ படமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக 2 lakhs, 2 lakhs வீட்டில் வந்து 2 lakhs கொடுக்குற அளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் வந்து என்ன சொல்றது, அது அது ஒரு தனி உலகம். அது அது அதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கும் இன்ஸ்டாக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால ரெண்டாவது இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் தியேட்டருக்கு வரப்போறது கிடையாது, அவங்க வீட்டிலயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க. அதனால அது வேஸ்ட் தான் என்ன பொறுத்தவரை. தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு, இது என்ன வித்தியாசம் வரும்? இதுவா? இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது பேயை பார்த்தா பயம் வரணும் பொதுவாக, இதில் பயம் வராது. ஸோ அதனால நீங்கள் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, அது ஒரு படம் பேர் கூட சொல்லுங்கள் சொல்லுங்கள். இருட்டவை மொட்டு குத்து, அது மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்கும்? இருட்டவை மொட்டு குத்தில் எது மாதிரி இருக்குது எது பார்த்தீங்க நீங்கள்? நிறைய
உங்களோட பேரை கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் அதே கேட்டகரியில தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு தியேட்டருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ படம் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்றப்போ நமக்கு டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் நாங்கள் அட்டம்ப் பண்ணிருக்கோம். ஸோ அட்டம் பண்ணுறப்போ டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம். எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு படம் நல்லா இருக்குன்றப்போ ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் இன்னும் கொஞ்சம் கூட புஷ் ஆகும், நெக்ஸ்ட் வீக்ஸில் புஷ் ஆகும். இப்போ எந்த படமே புது படம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எந்த படமே ஓப்பனிங் அப்போ கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸை தாண்டி ஒரு 4-5 நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுதான் இப்போதைக்கு எங்களோட ஒரு பக்கத்தில் இருக்க நியர் ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோலாக தான் பார்க்குறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகும்போது நமக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கட்டும், படம் நல்லா இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதுதான் அதை நோக்கி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிருக்கோம். இப்போ படங்கள்லாம் வந்து சார், புது படங்கள்லாம் வந்து தேட்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பழைய படம் ரிலீஸ் ஆன படத்துக்குலாம் வந்து இப்போ தேட்டர் கிடைக்குது, அதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ரெண்டு ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் ரிலீஸ் ஆகுறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சில எல்லாமே ட்ரெண்ட் செட்டரான ஒரு மூவி, ஒரு மறுபடியும் ஒரு அதை கில்லி படமே ரிலீஸ் ஆகுதுன்னா நாங்கள் போய் பார்க்குறோம்னா எங்களுக்கு ஒரு பழைய அனுபவங்கள் அந்த இதெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, கண்டென்ட் வைஸ் படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆனால் தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே நிறைய மார்க்கெட்டிங் வைஸ் போயிட்டுருக்கு, பட் கண்டென்ட் வைஸ் இப்போ மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நிறையா படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, இங்கே அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பெரிய ஹீரோக்கள் விஜய் அஜித் பண்றோம்னா உடனே பப்ளிக் ஆயிடும், பேனர் பிரஸ் அந்த பப்ளிக் ஆயிடும். உங்களது எப்படி நீங்க பப்ளிக் பண்ண போறீங்க? கண்டென்ட் எப்படி எடுத்து போய் சேர்த்தீங்க? கண்டென்ட் நல்லா பண்ணியிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு ஒரு 4 பேர் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கலாம் சொன்னா அப்படியே அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடும். தியேட்டருக்கு வரதே இல்லை, ஜனமே வரது மக்கள் வரதில்லை வரதில்லை. எடுத்து போய் சேர்த்தீங்க நாங்க செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கணும் கூட சொல்லல. நாங்க செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூஸ்னால மூணாவது நாள் நாலாவது நாள் ஹவுஸ் ஃபுல்லா இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஸோ அதை ரிவ்யூஸ் வச்சு தான் நாங்கள் ஒர்க்கும் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் எவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியும், அது மாதிரி ப்ரெஸ் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லா மீடியம்ஸ்லையுமே பேசி இந்த படத்தை எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் காது கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிருக்கோம். இல்லை எல்லாமே அதுக்கு முன்னாடி அவன் எறும்பு சாலையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருமே வந்து அப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ், எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஒரு இதில் இருந்ததுனால ஸோ ப்ரொடியூசர் கிடைச்சதுனால அது ஒரு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோதான், இதை ஒரு இப்போ ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணது, ஒரு ஜாலியாக எடுத்தோம். ஆனால் படமாக வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ஷூட் மாதிரியே இருக்கிற ரொம்ப ஜாலியாக எடுத்தோம். பட் இந்த கொரோனா இந்த இதனால கொஞ்சம் நிறையவே டிலே ஆகிடுச்சு. படத்துல எந்த கருத்துமே கிடையாது. ஓகேம்மா, ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்படியே ஒரு குரூப் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துப்போம்.